இப்ப நீயோ அப்படின்னா அரசின் பிரதிநிதி, கிராமத்துக்கு அவர் அரசின் பிரதிநிதியாக போகிறார். அப்போ எல்லா எத்தனையோ டிபார்ட் இருக்கலாம், இந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா காவல்துறை இருக்குது, கல்வித்துறை இருக்குது, மருத்துவத்துறை இருக்குது, நெடுஞ்சாலைத்துறை இருக்குது, பொதுப்பணித்துறை இருக்குது, ரைத்து போயிட்டு இருக்குது, இன்னும் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட் கூட அந்த அரசின் பிரதிநிதி அப்படிங்கிறவரு தான் அரசின் பிரதிநிதியாக வழங்குகிறார். அப்போ ஒரு முதன்மை பணி, முதன்மை பணி ஒண்ணு. அடுத்தவருக்கு என்னென்ன வேலை அப்படின்னா பொது நிர்வாகம். பொது நிர்வாகம் அப்படின்னா பொதுவா நிகழ்வுகள் கண்காணிக்கிறது, சட்டம் ஒழுங்கு பராமரித்தல். சட்டம் ஒழுங்கு பராமரித்தல்னா ஒரு சண்டை வழக்கு வருது, வந்துருச்சு, வரப்போகுது, இதெல்லாம் வந்து பிரிடிக்ஷன், அவர் பார்க்கணும், எதிர்பார்க்கணும். இதெல்லாம் கண்காணிக்கிறது, ஒரு கோயில் விழாக்கள் நடந்ததுன்னா போய் பார்க்கறது, அதை பத்தி தகவல்கள் அதிகாரிக்கு தெரிவிக்கிறது, ஒரு சந்தை ரெகுலரா நடந்துட்டு எப்படி கூடுது, எப்படி வர்றாங்க, எப்படி போறாங்கிறது அதை கண்காணித்தல், அதுக்கான அறிக்கை கொடுக்கறது, அது ஏதாவது பிரச்சனை வருமா சொல்லி முன்கூட்டியே சொல்றது, இந்த மாதிரியான பொது நிர்வாகங்கள். அதோட எந்த வகையான விபத்துகளா இருந்தாலும் சரி, எந்த வகையான அது ஏராளம் வந்தாலும் சரி, ரயில் வந்தாலும் சரி, எங்கேயாவது கடலோரத்தில் இருக்கிறவங்க படகு வந்துட்டாலும் சரி, எந்த வகையான விபத்துகள் நடந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் முன்னாடி போய் நிக்க வேண்டியது வியோகம். அது ரயில் வந்துருச்சு, அது மத்திய அரசாங்கம் எனக்கு அதுக்கு சம்பந்தமே சொல்லக்கூடாது, ரயில் வந்தாலும் போகணும், ஏராப்பிளான வந்துட்டாலும் போய் நிக்கணும். ஏராப்பிளான வந்துட்டா என்ன செய்யணும்னா, கீழே வந்துருச்சுன்னா பக்கத்துல இருந்து யாரை கெட்டு விடாம பாத்துக்கிட்டு அடுத்த ஒரு அதிகாரி வர்ற வரைக்கும் அதை பராமரிக்கிறது வியோட பொறுப்புதான். அதே மாதிரி அவருக்கு பணிபுரியக்கூடிய கிராமத்துல ரயில் ஆக்சிடென்ட் நடந்துட்டாலும் அடுத்த அதிகாரி வர்ற வரைக்கும் அந்த இடத்துல நின்று அந்த பொறுப்பு ஒப்படைக்கி போல இருக்க வேண்டியிருக்கும். அவருக்கு வேணுங்கிற உதவியை செய்யறது அவருதான். சாலை வகுத்து நடந்தாலும் சரி, தூக்கு போட்டுட்டாலும் சரி, கொலை நடந்துட்டாலும் சரி, குத்துவெட்டு நடந்து கலாட்டா நடந்த சண்டை எதுக்கும் அனைத்துக்கும் அவரே நின்றாகணும். எனக்கு அதுக்கு சம்பந்தம் சொல்லி போகக்கூடாது. சத்துருவில சமையல் பண்ற போது பள்ளி விழுந்துருச்சுன்னா குழந்தைக்கு வாந்தி ஆயிடுச்சுன்னா செய்ய ஒரு வேலை, அது சமயக்காரமா பண்ண தப்பு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அனைத்து துணாக்கி ஒரு பணி, கிராம அனைத்து துறையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை உண்டு. அவருக்கு என்னென்ன பிரதானமான வேலைனா நில நிர்வாகம், நிலங்கள், நிலங்கள் உபயோகம், அது யாராவது அத்துமீறி கை வச்சுட்டாங்களா, அதை ஆக்கிரமம் பண்ணிட்டாங்களா, அது யாருக்கு உரிமையானது, அந்த உரிமை மாறுகிறதா, மாறுச்சுன்னா எப்படி மாறுச்சு, உரிமை மாற்றம்னா விட்டுட்டாரா இல்ல இறந்துட்டாரா, இல்ல கோர்ட் ஏதாவது உத்தரவு போட்டு எடுத்துட்டாங்களா, இல்ல அவரா தானமா ஏதாவது கோயிலுக்கு கொடுத்து கொடுத்துட்டாரா, இதை கண்காணிப்பதும் அந்த நில நிர்வாகம் பண்ணுவதும், அந்த நிலத்தின் மூலமாக என்ன வருமானம் வந்தது, நிலத்தின் மூலமா விவசாயம் பண்ணாரா, எந்த மாசம் பண்ணாரு, எந்த மாசம் அறுவடை பண்ணாரு, அது எவ்வளவு விளைச்சல் வந்தது, அதோட வேல்யூஷன் என்ன, அவருக்கு எவ்வளவு அந்த வருஷம் வருமானம் வந்திருக்கா, அவங்க வீட்டுல எத்தனை பேரு, அவங்களுக்கு குடும்பத்தை இருக்குதா, அவங்களுக்கு வயசு இருக்குதா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்களா, அந்த போகக்கூடிய குழந்தைகள் ஸ்காலர்ஷிப் வாங்குதா, நீ கரெக்டா எழுதி கொடுத்தியா, இதை தொடர்ச்சியா பராமரிக்கிறது, கண்காணிக்கிறது. விஓஓ வேலைன்னு பார்த்தா சும்மா ஏதோ போன வண்டியில் போற வேலை அல்ல, அனைத்து நிர்வாகம் அதாவது சமுதாய நலன்கள் உள்ளடக்கிய அனைத்து பணிகளையும் செய்யணும். ஒண்ணு பொதுவான நிர்வாகம், பொதுவான விபத்து வரக்கூடிய உதவி பார்க்கறது, எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் போய் நிக்கணும், யார் அறிவிட்டா, யார் பண்ணா, யார் இறந்துட்டாங்களா, ஆம்புலன்ஸ் எடுத்து போயிடுச்சா, அந்த இடத்துல இருந்து அந்த சாலை போக்குவரத்து எல்லாத்தையும் பாக்குறது. இப்ப வந்து சப்போஸ் வந்து ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தை வந்து வெட்டுறதுன்னா இதற்கு அதிகாரம் உள்ளவர் ஆர்டிஓ, ஆர்டிஓ உத்தரவு இல்லாம இந்த பத்து பத்து வெட்ட முடியாது. ஆனால் இதுவே சாஞ்சு ரோட்டு மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், யாருடைய உத்தரவு இல்லாம விஓ வெட்ட சொல்லலாம், அவரு தனி அதிகாரம் விஓக்கு மட்டும் இருக்குது. இப்ப இந்த மரம் சாஞ்சு கே வந்துருச்சுன்னா இது போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குது அப்படின்னு கருதுன்னா டக்குனு இந்த மரத்தை வெட்டி போறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். ஆனால் நிக்கிற மரத்துக்கு நீங்க வெட்டுறதுக்கு அதிகாரம் கையை செஞ்சது கிடையாது, டாக்டர் கிடையாது, போலீஸ் அதிகாரி கிடையாது, ஆர்டிஓக்கு மட்டும்தான் இருக்குது. ஆர்டிஓக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை சில நேரங்களில் விஓ எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பிரத்யேகமான ஒரு இளநிலை உதவியாளர் அந்தஸ்துல இவ்வளவு அதிகாரம் உள்ள வேலை இதுதான். அப்போ மரங்கள், இயற்கை வளங்கள், இயற்கை சொத்துக்கள், இயற்கை வளங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மரம், மட்டை, மணல், தண்ணி, குளம், குட்டை, ஆறு, வாய்க்கால், இதுல பூரா அடுத்தவங்க ஆக்கிரமம் பண்ணாமையும் அங்க இருக்கிற பொருள்களை யாரும் தூக்கி போகாமையும் எல்லாத்தையும் பராமரிச்சு கவர்னிங் தி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி,
கவர்னிங் தி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதன் மேல் ஆளுமை செலுத்துது. அந்த சொத்துகள் மேல ஆளுமை செலுத்துவோர் கிராமமாக இருக்கிறார். இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்து இந்த ஊர்ல எத்தனை ஜனத்தொகை இருக்கு, என்னென்ன ஜனங்கள், எவ்வளவு ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, குழந்தை எவ்வளவு, இதுல வாக்காளருக்கு தகுதி உள்ளவங்க எத்தனை பேரு, அவங்க ஓட்டு போட வர்றாங்களா, அடையாளத்தை வாங்கிட்டாங்களா, புதுசா சேர்றாங்களா, அந்த ஓட்டு போட்டவங்க இறந்துட்டாங்களா, அதை நீக்கியாச்சா, அவர் ஆதார் அட்டை எடுத்தாரா இல்லையா, இப்படி அடையாளத்தை அடையாளத்தை வச்சிருக்காரா, இந்த சமாச்சாரங்கள் பாக்குறது, தேர்தல் தொடர்பான பணிகள் பாக்குறது, நியமம் என்ன வேலைதான் இல்ல, எல்லாமே இருக்குது, இல்லாத வேலையே இல்ல. நலத்திட்டங்கள் சொல்லி பார்த்தா ஸ்காலர்ஷிப் இருந்து, திரும்ப இருந்து, இயற்கை இறப்பாளர்கள் உதவித்தொகையில் இருந்து, திருமணம் அதாவது கல்யாணம், இறப்பு, விபத்து, அதற்கான அத்தனை உதவித்தொகை கொடுக்கறது. அதே மாதிரி முதியோர் பென்ஷன் வந்து கொடுக்கறது, அதுக்கு இவர் தான் பரிந்துரை பண்ணணும். இவருக்கு 65 வயசு ஆயிடுச்சு, ஆதரிக்க ஆள் இல்ல, அதனால சர்க்கார் மாசம் மாசம் கொஞ்சம் பணம் கொடுக்கலாம்னு சொல்லி பரிந்துரை பண்றது நியோகம். இப்படி அனைத்து விதமான வேலைகளும் உள்ளடக்கிய ஒரு பணி. மேல இன்னைக்கு வந்து இந்த நோட்ஸ் இருக்கிறது மட்டும் இந்த கணக்கில் கொடுத்துருக்கீங்க, இதுல அந்த குறிப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா, அது பின்பக்கத்தை இருக்கீங்க, அந்த கடைசி பக்கம் அதுல கணக்கு எங்க 1, 2, 3 போட்டுக்கு இல்லைங்களா, அது பக்கத்துல வச்சுக்குங்க, அதுல நிறைய சரியா இருக்குது. 1, 2 நான் சொல்றது கொஞ்சம் நோட்ல போய் எழுதிட்டாலும் சரி, இல்ல பக்கத்துல எழுதிட்டாலும் சரி, கிராம நிர்வாக அளவுல பராமரிக்க பிரதான பதிவேடுகள், கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் பிரதானமாக பராமரிக்கக்கூடிய பதிவேடுகள். 1, கிராமத்தின் அமைவிடம் மற்றும் அனைத்து நில விவரங்கள், நில உரிமையாளர் விவரங்கள் குறிப்பிடக்கூடிய பதிவேடு. கிராம அமைவிடம், அந்த கிராமத்தில் உள்ள மொத்த நிலப்பரப்பு, நிலத்தின் தன்மை, நில உரிமை விவரங்கள் குறிப்பிடக்கூடிய பதிவேடு 1, அது ஆ பதிவேடு. அப்ப ஆ பதிவேடு இருந்தா பி பதிவேடு இருக்கணும் இல்ல, ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறீங்க, பி பதிவேடு இருக்குதா, இருந்தது ஒரு காலத்துல, அது எடுத்துட்டாங்க. ஜமீன் நிலங்கள் இருக்கிற போது, ஜமீன்தார்கள் இருக்கிற போது பி பதிவேடு இருந்தது, அது இல்ல, ஜமீன் ஒழிப்பு போட அந்த கணக்கு காணாம போயிடுச்சு, அதனால பி பதிவேடு நீக்கப்பட்டது. ஏன்னா பி பதிவேடு இல்லைன்னு சொல்லக்கூடாது, பி பதிவேடு எது தொடர்பானது அப்படின்னா, ஹைவே தொடர்பானது இல்ல, நெடுஞ்சாலைத்துறை வந்து பொதுப்பணித்துறை தொடர்பானது, வருவாய்த்துறை தொடர்பானதா, கண்ணமொழி நீங்க திட்டிக்கலாம், பி பதிவேடு இல்லை, அது ஜமீன் நிலங்கள் தொடர்பான பதிவேடு. அடுத்தது அடங்கல், இந்த அடங்கல் அப்படிங்கிறது வருஷ வருஷம் எழுதக்கூடிய ஒரு கணக்கு, நில உபயோக விவர பதிவேடு, அந்த நிலத்தை அந்த வருஷம் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வருஷம் எழுதுற கணக்கு அது, நில அடங்கல், 2 அடங்கல், நில உபயோக விவர பதிவேடு. அதுக்கு அடுத்தது புலப்பட சுவடி, FMB, ஃபீல்ட் மெஷர்மெண்ட் புக், FMB. ஏதாவது வேகமா போறதா சொல்லுங்க, புரியலனா சொல்லுங்க, ஒண்ணும் தயக்கமே வேண்டாம், நம்ம தான் பேசிக்கிறோம், நமக்குள்ள பேசிக்கிறோம், ஏதாவது வந்து கொஞ்சம் வேகமா போறதா தெரிஞ்சா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சொன்னா பரவாயில்லன்னு சொல்லுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விவரங்களும் உங்களுக்கு 2 விவரம் தெரிஞ்சா எனக்கு சந்தோஷம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து குழப்பத்தோட போக கூடாது, முடிஞ்சாலும் கம்மியா சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கணும், அதனால தயவு செய்து யாருக்கு தயக்க வேண்டாம், எதா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஸ்பீடா இருக்கா, கதை சொல்றது வேற கடை 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 அடிச்சு போயிடலாம், ஆனா கணக்கு விவரம் சொல்ற போது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியணும், புரியல இந்த ஸ்டெப் புரியல கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தப்பு இல்ல, நான் அதுக்கு மாத்திக்கிறது கொஞ்சம் உதவியா இருக்கும். இது போர் அடிக்கூடிய வேலை, கிராம நிர்வாக வேலைங்கிறதே பாத்தீங்கன்னா அதுடைய டல்லா இருக்கும், மதிப்பு வாய்ந்த வேலையா இருந்தாலும் கூட கொஞ்சம் கனமான வேலை, அதனால கணக்குகளும் கொஞ்சம் கனமாட்டா இருக்கும், அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் படிக்கணும், என்னடா அப்படி 12 மணிக்கு ஆகுது அப்படிங்கிறதுல அல்ல, தெரிஞ்சதே ஆகணும், வேற கால கட்டாயம் ஆச்சுங்களா. அடுத்து அந்த புலப்படைச்சு ஃபீல்ட் மெஷர்மெண்ட் புக் போட்டீங்களா, அது வந்து ஒரு நிலத்தின் அமைப்பை காட்டும் படம், நிலத்துண்டின்
ஒரு நிலத்துல வந்து 5000 ஏக்கர் இருக்குன்னா பிட்டு பிட்டா போட்டிருப்பாங்க. ஒரு நிலத்துண்டின் அமைப்பை காட்டும் படம் பதிவேடு. அடுத்து வந்து கல் வரைபடம், டி மார்க்கேஷன் ஸ்கெச் அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஸ்கெச் சொல்றது சுருக்கமா டி மார்க்கேஷன். கல் பதிவேடு அப்படின்னா அந்த புறப்படங்களின் தொகுப்பு. ஒரு சர்வே நம்பர்லாம் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்றேன். நிலங்களை வந்து பிட்டு பிட்டா பிரிச்சுறாங்க. ஒரு பிரிவுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பருக்கு ஒரு படம், ஒரு 20 ஏக்கருக்கு ஒரு படமா இருக்கும். அந்த படத்தை அந்த பிட்டுக்கு மாத்திரம் எப்பவுமே சொல்றது. அந்த மாதிரி 10 படங்கள் சேர்ந்தது, 20 படங்கள் சேர்ந்தது அந்த டி ஸ்கெட்சில் வரும். தொகுப்பு வரைபடம் தொகுப்பா வர்றது டிமார்கேஷன். தொகுப்பு வரைபடம் கல் வரைபடம் சொல்லுவாங்க. கூட்டு வரைபடம் தொகுப்புல கூட்டு வரைபடம் கொடுங்க. கூட்டு வரைபடம் கூட்டு வரைபடம் போட்டீங்களா? அப்புறம் அடுத்தது கிராம வரைபடம். இது வந்து ஒட்டுமொத்தமா இந்த நிலத்து அந்த ஊரோட அமைப்பு எந்த எல்லை கிழக்கெங்க மேற்கெங்க வடக்கெங்க தெற்கெங்கன்னு போட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா நிலங்களையும் ஒரே மேம்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அகலத்துக்கு இருக்கும் ஒரு ரூம் அகலத்துக்கு இருக்கும். அது வந்து கிராம வரைபடம். கிராமத்தில் உள்ள அனைத்து நில விவரங்களையும், அதில் உள்ள ரோடு சாலை கட்டடங்கள் ஊர்கள் குளங்கள் இதில் எல்லாம் காட்டக்கூடிய ஒரே படம் கிராம வரைபடம், வில்லேஜ் மேப். இதுதான் வந்து பிரதான கணக்குகள். அப்புறம் எல்லாம் மித்ததெல்லாம் உதிரி கணக்குகள். அதெல்லாம் இதுதான் மெயினா விஏஓ பல வச்சிருக்க வேண்டிய கணக்கு. வருஷம் ஒரு 24 கணக்கு தயார் பண்ணணும். இது வந்து இன்னொன்னு என்னன்னா, ஒரு இயர் கணக்கு இருக்குது. நம்ம ஜனவரி டு டிசம்பர் வருஷம் சொல்றோம். ஆனா வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பசலி ஆண்டு. பசலி ஒரு பசலி அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஏப்ரல் டு மார்ச். இப்ப இந்த எந்த மாசம் இது? அது வந்து ஆகஸ்ட். இது வந்து 1427 பசலி. பசலி இது எப்ப ஆரம்பிச்சிருச்சு? ஏப்ரல் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 2019 மார்ச் வரைக்கும் இந்த பசலி இருக்கும். 1427 பசலிங்கிறது 2017 ஏப்ரல் டு 2018 மார்ச் 31 வரைக்கும் இருக்கிறது. ஒரு பசலி ஆண்டு, ரெவென்யூ இயர், கல்வி ஆண்டு, வங்கி ஆண்டு. இல்ல 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 இல்லமா இல்லமா பசலி வந்து சாரி கணக்கு எழுதுறதுதான் தப்பா சொல்லிட்டேன். கணக்கு எழுதுறது வந்து ஏப்ரல் வந்து எழுதணும். பசலி வந்து ஜூலை டு ஜூன். கரெக்ட். கணக்கு எழுதுறது இந்த ரெவென்யூ கணக்கு எழுதுறது ஏப்ரல் வந்து எழுதணும். பசலி ஆரம்பிச்சிருந்தாலும் கூட ஆனால் பசலி வந்து ஜூலை டு ஜூன் சொல்லணும். எனக்கு தூக்கம் வருதுல்ல. வெரி குட். இந்த வருஷத்துக்கு 2017 1427 பசலி. அதாவது இது வந்து முஸ்லீம் மன்னர்கள் காலத்தில் ஒண்ணு ஆரம்பிச்சதுமா பசலி ஆண்டு ஆரம்பிச்சு இன்னைக்கு 1427 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா மாறும். அடுத்த வருஷம் 1428 அடுத்து ஜூலைல 1428 பசலி மாறி. ரெவென்யூ இயர் ரெவென்யூ எப்படி வந்து ஜனவரி டு டிசம்பர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஜூலை டு ஜூன் ஒரு பசலி. ஆனா ஜூலை டு ஜூன் பசலி மாறினாலும் அந்த ரெவென்யூ கணக்கு எழுதுறது ஏப்ரல் வந்து எழுதணும். ஏப்ரல் வந்து வந்துடும். ஏப்ரல் பசலி முன்னாடியே வந்துடும். அந்த கணக்கு 24 கணக்கு தயார் உண்டது ஜூலை வந்து ஆரம்பிக்க கூடாது, ஏப்ரல் வந்து ஆரம்பிச்சிடணும். ஆமா ஜூலை வரு வசலி ஜூலை இருந்து அந்த கணக்கு எழுதுறது அந்த வருஷத்துல வந்து ஏப்ரல் இருந்து ஆரம்பிச்சிடும், மார்ச்சோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து இந்த 24 கணக்கு வருஷம் தயாரிச்ச கணக்கு. அதான் ஐயா அது அடுத்த கணக்கு அதுல நிறைய இருக்கு. ஒரே நேரம் உங்களால் விட போற அறிமுகம் அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு அறிமுகம். அடுத்தது கணக்கு ஒண்ணு, இந்த 24 கணக்கு என்னென்னங்கிறது அந்த
இது இருக்குது, அது சில கொஞ்சம் தவறுகள் இருக்குது, அதனால அதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சொன்ன கணக்கு கொஞ்சம் போட்டுட்டு அந்த திட்டங்களை சரி பண்ணிக்கலாம். விஓவை வந்து 24 கணக்கு வருஷம் வருஷம் தயார் பண்ணணும். தயார் பண்ணக்கூடிய கணக்கு அந்த வருஷத்தின் ஏப்ரல் ஆரம்பிக்கணும். ஏப்ரல் ஆரம்பிக்கூடிய கணக்கு என்னன்னா ஒண்ணு கணக்கு ஏன்னு ஒண்ணு, அது என்ன அப்படிங்கறத அப்புறம் சொல்றேன். முதல்ல கணக்கு எழுதி இப்படி மாதாந்திர சாகுபடி விவரம் பதிவேடு ஒண்ணு, மாதாந்திர சாகுபடி விவர பதிவேடு. அப்படின்னா இந்த ஊர்ல அந்த மாசம் என்ன பயிர் வச்சாங்க, என்னென்ன பயிர் வச்சிருக்காங்க, எந்தெந்த சரிவே நம்பர்ல எவ்வளவு வச்சாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய கணக்கு கணக்கேன்னு ஒண்ணு. அந்த ஊர்ல மக்காச்சோளம் வச்சிருப்பாங்க, மிளகாய் வச்சிருப்பாங்க, புகழ் வச்சிருப்பாங்க, கரும்பு வச்சிருப்பாங்க, நெல் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி அந்த கன்சல்டேஷன் வந்து ஒரு கணக்கு. அந்த தொகுப்பு வந்து சாகுபடி தொகுப்பு கணக்கு எண் 1A, கணக்கு எண் 1A சாகுபடி மாதாந்திர சாகுபடி கணக்கின் தொகுப்பு அப்ட்ராக்ட். அந்த ரெண்டு சொன்ன இல்லைங்களா, இந்த அடங்கல் பதிவேடு முதல்ல விஓ மெயினா கையில வச்சிருக்கிறது, அத கணக்கு எண் 2 அடங்கல். அந்த அடங்கல் என்னன்னா ஒரு நம்பர்ல இருந்து ஒரு அந்த வடக்கடைசியில் ஆரம்பிச்சு தெற்கு கடைசியில் கிராமம் முடிஞ்சதுன்னா அந்த கிராமத்துல மொத்த கிட்டத்தட்ட 1500 நிலப்பட்டுகள் இருக்கும், ஒருத்தருக்கு சொந்தமானது. அந்த நிலங்கள் எல்லாம் என்னென்ன பயிர் வச்சிருந்தாங்க, என்னென்ன நிலத்த கட்டணம் கட்டியிருந்தாங்களா, அதுல ரோடு போச்சா, குளம் இருந்துச்சா, ஆறு இருந்துச்சா, இல்ல இருக்குதா இல்லையா, அது என்ன வெள்ளாம வச்சாங்க, கட்டணத்தை இடிச்சு போட்டாங்களா, கிணறு தோண்டினாங்களா, போர் போட்டாங்களா, என்னென்ன செஞ்சாங்கன்னு நில உபயோகங்களை சொல்லக்கூடிய பதிவேடு அடங்கல். அதுல அந்த ஆ பதிவேடுங்கிறது கிராம அமைப்படுத்த சொல்றது, அது கிராம அந்த ஆ பதிவேடு தகப்பன்னா அடங்கல் தாய், இது ஒரு குடும்பம், இது ஒரு அடங்கல்ங்கிறது பிரதானமான கணக்கு அடங்கல். இது 2A 2B இல்ல 2C அப்படிங்கிறது என்னன்னா நிலம் இருக்குது, இந்த புறம்போக்கத்துல புளி மரங்கள் இருக்குது, இந்த மாதிரி இந்த மரங்கள் வந்து வேப்ப மரம் பலன் வந்து புளிய மரம் தென்னை மரம் எல்லாம் பலன் தரும். அந்த பலன் தரக்கூடிய மரங்கள் எந்தெந்த அரசாங்க நிலத்தில் இருக்குதோ அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு உரிமை கொடுத்துருப்போம், நீ இந்த மரத்தை பாத்துக்க, யாரை வெட்டிடும் பாத்துக்க, சர்க்காருக்கு கொஞ்சம் பணத்தை கட்டிடு, அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய புளியங்காய் கூட நீ அடிச்சுக்கலாம், காஞ்ச விறகுகள் எடுத்துக்கலாம், மரத்தை நீ பாதுகாத்துட்டு வாங்க, ஒருத்தவங்க ரைட் கொடுப்பாங்க. அந்த விவரங்களை சொல்லக்கூடியது கணக்கே 2C மரப்பதிவேடு. புறம்போக்கு நிலங்கள் இருக்கிற மரங்களை ஒருத்தர் பாதுகாத்து வரக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு உரிமை, அதுக்காக சும்மா அவருக்கு பிரயாசத்தை பண்ணி கொடுக்கணும். 2C 2D அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒருத்தர் கிணறு வெட்டிருப்பாங்க, போர் போட்டிருப்பாங்க, அந்த கிராமத்துல எத்தனை கிணறு, அந்த கிணத்தின் மூலமாக எவ்வளவு தண்ணி பாய்ஞ்சது, தனியார் சொந்தமான நீரில் இருந்த கிணறு போர்கள் வந்து எவ்வளவு தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய பதிவேடு 2D, தனியார் நீர்நிலை விவர பதிவேடு 2D. அடுத்தது கணக்கு எண் 2F. 2F அப்படிங்கிறது அந்த கிராமத்துல பல வகையான நிலங்கள் இருக்குது, ஒரு தனி காசத்துல அந்த நஞ்சின என்ன, குஞ்சின என்ன, புறம்போக்கில் என்ன, புறம்போக்கில் இருக்கிற வகை இருக்குது, அந்த எந்த நேரத்துக்கு எப்படி சொல்லணும் இடத்துல ஒரு நேரம் சொல்ல முடியாது, தனியா சொல்ற குறிப்பிட்ட அந்த மாதிரி அந்த நிலங்களை உபயோகப்படுத்திய விவரங்கள் அந்த ஆண்டு குறிப்பிட்ட ஆண்டு நிலங்களை பயன்படுத்திய விவரங்களை சொல்லக்கூடியது 2F, நில பயன்பாட்டு விவர பதிவேடு 2F. நில உபயோக விவர பதிவேடு 2F. கணக்கு எண் 3 நம்பர் என்னன்னா இப்ப நிலத்தை வச்சிருப்பீங்க, இன்னொருத்தருக்கு வித்துருப்பீங்க, யார் வாங்கினா, யார் வித்தா, அது எந்த சர்வே நம்பரு,
யார் பேசி மாத்தணும் அப்படிங்கிற சொல்றது கணக்கே மோ. பட்டா மாறுதல் விவரப்பதிவேடு, நில உரிமை பட்டா மாறுதல் விவரப்பதிவேடு. ஒரே நல்ல பட்டா மாறுதல் சொன்னா கம்பா இருக்கு புரியாது, அதனால வந்து கணக்குல மட்டும் எழுதிக்கங்க. பட்டா மாறுதல் விவர பதிவேடு கணக்கு ஏன் மூணும், மூணு ஏ இல்ல அதுல எடுத்துட்டாங்க, முதல்ல வந்து மூணும் ஒண்ணுல இருக்கு அதுல இல்ல, இப்போ மூணு ஏ எது கிடையாது. கணக்கு ஏன் நாலு, கணக்கு ஏன் நாலுங்கிறது என்னன்னா, ஒரு கிராமத்துல வந்து நிலங்கள் மூலமாக சர்க்காருக்கு ஏக்கருக்கு இவ்வளவு பணம் கட்டணும் வரும், இந்த ஊர் வந்து ஒரு 10,000 வசூல் ஆகுதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட பங்கு மத சாதனங்களுக்கு கொடுக்கணும், கோயிலுக்கு பள்ளிவாசலுக்கு சர்ச்சுக்கு இதெல்லாம் அதை செட்டில்மெண்ட் முதலே அது ரெண்டு விதமா கொடுக்க, அது நேரடியா கோயிலுக்கு கொடுக்கறது சில காரியங்களுக்கு கொடுக்கறது, அது என்னன்னா பேரேஜ் கிடக்ஷன், பேரேஜ் கிடக்ஷன், பேரேஜ் கிடக்ஷன் அப்படின்னா கணக்கியல் நாலு. நிலவரியில் இருந்து கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய விவரங்கள் சுருக்கமா வச்சுக்க, நிலவரி நிலத்துக்கு வரி கட்டணும், அந்த வரியில் ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுக்கணும், அது எவ்வளவு கொடுக்கணும் சொல்றது அந்த வந்த கணக்கு. கணக்கே நாலு, கணக்கே அஞ்சு, அஞ்சுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, எல்லா நேரத்திலையும் போய் விவசாயத்தை வசூல் பண்ண முடியாது, அதெல்லாம் கடுமையான வறட்சி, இப்ப போய் நீ பணம் கட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த தள்ளுபடியை குறிக்கக்கூடியது கணக்கே அஞ்சு, நிலவரி தள்ளுபடி விவர பதிவேடு. இது மூணு பிரிவாக்கம், அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணுன்னு இயற்கை பேரிடர்கள் அந்த மாதிரி அப்ப தள்ளி கொடுக்கிறது. இன்னொன்னு வந்து இந்த கழிவு தண்ணி விட்டு நிலங்கள் அந்த மாதிரி விவரங்கள் கொடுத்து இதை பிரிச்சு பிரிச்சு சொல்றது, நீங்க அதெல்லாம் வேண்டாம். நிலவரி தள்ளுபடி அஞ்சு, நிலவரி தள்ளுபடி விவரப்பதிவேடு அஞ்சு, கணக்கு ஏன் ஆறு. ஆறுங்கிறது என்னன்னா, ஆறே தான் ஆத்துல தண்ணி போகுது, அது நேரம் சர்க்கார் சில குளங்களை வெட்டிட்டு இருப்பாங்க, வாக்கியால வெட்டிட்டு இருப்பாங்க, அதை பைபாஸ் பண்ணி சில பேர் மோட்டார் போட்டு தண்ணி எடுத்துருவாங்க, அந்த தண்ணியே அனுமதி இல்லாம யாரெல்லாம் எடுத்தாங்க, எந்த காலத்துக்கு பாய்ச்சினாங்க, அதுக்கு எவ்வளவு அபராதம் போட்டுக்குதுன்னு சொல்றது ஆறாம் நம்பர் தண்ணி தீர்வை கணக்கு. தண்ணீர் தீர்வை தொடர்பான, அதாவது அனுமதி இல்லாம எடுத்த தண்ணிக்கு போடக்கூடிய தீர்வை. இன்னும் சொல்ல போனா தண்ணீர் திருட்டு, தண்ணீர் திருட்டுக்கு சர்க்கார் ஒரு அபராதம் போடுது, பணம் கட்ட சொல்லுது, அதை சொல்லக்கூடிய கணக்கு கணக்கே ஆறு, தண்ணி தேர்வை தொடர்பானது. கணக்கே ஏழு, ஏழுங்கிறது என்னன்னா, அதாவது விவசாயிகளுக்கு சொந்தமா நிலம் இருக்குது, அரசாங்கத்துக்கு சொந்தமா நிலங்கள் இருக்குது, இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கள்ல சில பேர் வந்து அனுமதி எல்லாம் போய் வேறி அடைச்சிருப்பாங்க, குழுந்திருப்பாங்க, கட்டணம் கட்டியிருப்பாங்க, விவசாயம் பண்ணிருப்பாங்க, பாதையை மறிச்சிருப்பாங்க, ஓடையை மறிச்சிருப்பாங்க, ஆத்தை மறிச்சிருப்பாங்க, என்னென்னமா பண்ணிருப்பாங்க. அந்த ஆக்கிரமிப்பு விவரங்களை சொல்றது ஏழு, ஆக்கிரமிப்பு விவரங்கள் அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்பை சொல்றது கணக்கு எண் ஏழு. அது சம்பந்தமா அந்த எல்லாரும் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்கன்னு சர்க்காருக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அறிக்கை பி அறிக்கை, பி யாதாஸ்து, பி யாதாஸ் என்பது, பி அறிக்கை என்பது, பி மெமோ என்பது அரசு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு விவரங்களை அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அந்த ஏழாம் நம்பருக்கு தெரியும், பீமோ பீமோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, பீமோ வாங்கிருக்கேன் தெரியுமா, பீமோ வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அரசாங்க காலத்தை ஒரு அனுமதி எல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து தாலி அரசுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீ சர்க்கார் காலத்தை இவ்வளவு தூரம் அனுபவிச்சுட்டு இருக்கிற, இந்த நோட்டீஸ் இருந்தா ஏழு நாள் ரெக்கார்ட் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு நோட்டீஸ், அதுதான் அஞ்சாம் நம்பர் நோட்டீஸ், பீமமா நோட்டீஸ் அந்த பார்ட்டி கொடுக்கறது. இது தொடர்பான கணக்குகள் கணக்கு எண் ஏழு, கணக்கு எண் எட்டு,
பி ஏ இல்ல எட்டு பி ஏழு வந்து அரசாங்க நிலங்களில் இருக்கக்கூடிய அனுமதியற்ற ஆக்கிரமிப்புகளை தெரிவிக்கக்கூடிய பதிவேடு. அரசாங்க நிலம் ரோடு அரசாங்க நிலம், இந்த இட அரசாங்க நிலம், களம் அரசாங்க நிலம், சுடுகாடு அரசாங்க நிலம், ஊர் நட்ட அரசாங்க நிலம், இந்த நிலத்துக்குள்ள யாரெல்லாம் அனுமதி இல்லாம ஏதாவது கட்டுமானம் பண்ணி வச்சிருக்காங்களோ, உழவுட பண்ணி வச்சிருக்காங்களோ, அதை கண்டுபிடிச்சு தெரிவிக்கக்கூடிய பதிவேடு இல்லையா? எட்டு பி சொன்னோங்கிறது வந்து அது ஒரு நடைமுறை பதிவேடு அறிக்கை. இந்த மாதிரி இதுல அனுபவிச்சுட்டு வர்றாரு, இந்த மாதிரி வந்து சர்க்கார் நிலத்தை ஆக்கிரம் பண்ணிருக்காரு, பிஓஓ தாசிலா வைக்கக்கூடிய ரிப்போர்ட் மெமோ அப்படிங்கிறதுனால சர்க்கார் இந்த ஓடைய இவர் கட்டணத்தை ஆதரவு பண்ணி வச்சிருக்காரு, இவர்தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வீடியோவோ ஆர்ஐ மூலமா தாசில்தாருக்கு ரிப்போர்ட் கொடுப்பார். அந்த ரிப்போர்ட் பாரத்துக்கு பேரு பி மெமோ பாரம். அப்போ அந்த பி மெமோ பாரத்தை வச்சு தாசில்தாரு அந்த ஆக்கிரமிப்பு பண்ணவருக்கு நோட்டீஸ் கொடுப்பார், நீ இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிற, இது கண்ட ஏழு நாளுக்கு காலி வெடிக்க நோட்டீஸ் கொடுப்பாரு. அந்த நோட்டீஸ் வந்து அஞ்சா நம்பர் நோட்டீஸ், அதான் பி மெமோ நோட்டீஸ்ங்கிறது. அது பி அறிக்கை, பி மெமோ தாசில்தாருக்கு இருந்து வர்றது பி நோட்டீஸ். அரசாங்கத்தோட அரசாங்கத்துக்கு சொந்தமான குளங்கள், ஏரி, அணை, வாய்க்கால் இதுகள் இருந்து விவசாயத்துக்கு எவ்வளவு தண்ணீர் பயன்பட்டது, எவ்வளவு ஏரியா தண்ணி பாய்ஞ்சது சொல்றது எட்டு பி. புரியுதுங்களா? அரசாங்கத்தில் தண்ணி எடுத்து எவ்வளவு பாஞ்சது, அனுமதியோட பாஞ்சது, அனுமதி இல்லாம பாஞ்சது இல்ல, அனுமதியோட பாஞ்சது எவ்வளவு ஏரியா. அரசாங்க நீர்நிலையிலிருந்து அனுமதி பெற்ற நிலங்களுக்கு பாய்ச்சப்பட்ட நிலப்பரப்பு விவரங்களை குறிப்பது எட்டு பி. கணக்கு எண் ஒன்பது, கணக்கு எண் ஒன்பது அப்படிங்கிறது கூடுதல் தீர்வை பதிவேடு. கூடுதல் தீர்வை அப்படின்னா ஒரு காலத்துல உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து வரலமாதிரி டேம் கட்டிட்டாங்க, கட்டுறதுக்கு முன்னாடி ஆத்துல வருது அப்படியே ஓடி போயிடும். இப்ப டேம்ல தண்ணி வந்துச்சுன்னா குளத்துக்கு தண்ணி வரும், இந்த குளத்துக்கு தண்ணி வந்ததுன்னா இரிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம், ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்ப உங்களுக்கு நிச்சயமா ஒன்னும் ஒரு மாசம் தண்ணி சேர்ந்து பாயும், அப்ப இந்த நிலத்தோட தன்மையும் மதிப்பும் கூடிருச்சு. அப்போ இந்த இதுக்கோட தீர்வையை கூட்டுறதுக்கு என் கேன்ஸ் அது உயர்த்தப்பட்ட ஒரு தீர்வை, உயர்த்தப்பட்ட மஞ்சள் தீர்வை, அதாவது அந்த நிலத்தோட தன்மை தரம் கூடுறதுனால கொஞ்சம் தீர்வை வரி கொஞ்சம் சேர்த்து கட்டணும், அதை சொல்லக்கூடிய பதிவேடு கணக்கு எண் ஒன்பது. ஏன்னா அன்னைக்கு வெறும் மழை தண்ணி வந்தா இன்னைக்கு டேம்ல தண்ணி தேங்கி நிக்குது, திறந்துட்டா வெயில் காலத்துக்கு தண்ணி வரும், தண்ணி வந்தா அந்த நிலத்துக்கு பாயும், அப்ப நிலத்துக்கு பாயதோ அந்த நிலத்தோட மதிப்பு கூடுது. அப்ப இது கூடுற நிலத்துக்கு கொஞ்சம் சேர்த்து பணம் கட்டணும், அந்த கட்டுறதுக்கான பேரு உயர்த்தப்பட்ட நஞ்சை தீர்வை, அதை சொல்லக்கூடிய கணக்கு எண் ஒன்பது. அந்த பாரத்துல மூணு ஒன்னு பகுதி இறக்கணும்னு போட்டுக்கோங்க பாருங்க, அதை அடிச்சுக்காரு, அது பத்து ஏ. அந்த இதுல அந்த மூணு பிரிவு ரெண்டு பகுதி வாரிசு முறையில் பட்டா மாதிரி இருக்கு இல்லையா, அது பத்து ஏன்னு போட்டுங்க. இந்த மூணுங்கிறத அடிச்சுட்டு பத்து ஏ, பத்து ஏ தான். இப்ப ஒன்பது சொல்லிட்டுமா, பத்து. இப்ப தான் இந்த பத்து ஏ எதுக்காகனா, ஒருத்தர் பேர்ல நிலம் இருக்குது, ஒரு வைராகிய கிழவன், ஒருத்தருக்கு சாகிற வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறார், ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற, செத்தும் போயிடுறாரு. அப்ப அந்த சொத்து யாருக்கு போகணும், அவருக்கு எத்தனை வாரிசு இருக்குதோ அந்த வாரிசுக்கு போகணும், வாரிசுக்கு தான் மாத்தி விடணும். அந்த மாத்திரம் முறைக்கு பேரு வாரிசு படி இறந்து போனவர்களுக்கு சொத்தை மாத்திரம் முறைக்கு பேரு பௌத்தி மாறுதல், அது பத்து ஏ. அந்த கணக்கு பேரு பத்து ஏ. வாரிசு படி சொத்துரிமையை மாற்றக்கூடிய சொத்துரிமையை ஓடுங்க, வீடும் சொத்துக்கா நிலமும் சொத்துக்கா, சொத்துரிமை மாற்றக்கூடிய பதிவேடு பத்து ஏ. பத்து பி இல்ல, பத்து ஒண்ணுன்னு ஒண்ணு இருக்குது, பத்து பிரிவு ஒண்ணு.
அது என்னன்னா 10-1 பிரிவுங்கிறது சிட்டா, சிட்டா பதிவேடு. அந்த டாப்ல முதல்ல சொல்ல முடியுங்களா நிரந்தரமா பதிவு செய்ய வேண்டிய பதிவேடு, அல்ல இது ஒண்ணு நான் சொல்ல மாட்டேன், நேர டாப் எழுதிங்க 10-1 சிட்டா எழுதிங்க. ஆரம்பத்துல சொன்னோம்ல இதுதான் மிக பிரதானமான பதிவேடு. அதாவது ஒரு கிராமத்துல ஒருத்தருக்கு இந்த கடைசியில் 4 ஏக்கர் இருக்கு, அந்த கடைசியில் 4 ஏக்கர் இருக்கு, இந்த கடைசியில் 4 ஏக்கர் இருக்கா, அதை தொகுத்து ஒரு நம்பர் கொடுத்து வச்சிருப்பாங்க, குப்பிச்சாமி சதாம் ராமசாமி 7 நம்பர், அவருக்கு இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லி கன்சல்டேஷன். அந்த கன்சல்டேஷன் ஒரு நபருடைய தனி நபருடைய அந்த கிராமத்திற்குடைய நிலங்களின் தொகுப்பு விவரம் சிட்டா. அதான் 10-1 சிட்டா. புரியுதுங்களா என்னன்னு? சிட்டாங்கிறது தெரியுதா? ஒரு நிலத்துல வந்து ஒரு கிராமத்துக்குள்ள அந்த ஒரு அந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கு, தாண்டி இன்னொரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் தள்ளி இருக்கு. இதை தொகுத்து ஒரே நம்பரை கொண்டு ஒரே பேப்பர்ல எழுதுறது. 7 நம்பர் ஒண்ணு இருக்குது, 12 நம்பர் ஒண்ணு இருக்குது, சர்வே நம்பர் 25 ஒண்ணு இருக்குது. அது கூட கன்சல்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு சிட்டா கணக்கு. அது 10-1 சிட்டா. அடுத்ததுக்கு அந்த 24 கணக்கு போயிருங்க. 10-2 அப்படிங்கிறது என்னன்னா, அந்தந்த வருஷத்துல அந்த விவசாயி எவ்வளவு சர்க்காருக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணுவாங்க. நிலவரி நிர்ணய பதிவேடு, நிலவரி நிர்ணய பதிவேடு. வருஷம் எவ்வளவு பணம் கட்டணும், இவ்வளவு இந்த வகையில கட்டணும்னு சொல்றது, இவ்வளவு நிலம் இருக்குது, நஞ்சை எவ்வளவு இருக்குது, புஞ்சை எவ்வளவு இருக்குது, இதுக்கு இவ்வளவு தண்ணி தேவையெல்லாம், ஆத்து நீளம் அறுமதி எல்லாம் எடுத்திருக்காரு, இந்த நஞ்சையில தண்ணி பாய்ச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தொகுப்பா வர்றது 10-2 பதிவேடு. 10-2 நிலவரி நிர்ணய பதிவேடு. 10-2 11 அந்த கணனிச்சுட்டா கணனிச்சுட்டான்னு சென்ட்ரல்ல சேவை மையங்களை போய் எடுக்கணும் இல்லைங்களா? அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. கையில் எழுதி கொடுப்பாங்க ஒருத்தருக்கு வந்து சித்தாவில் ஒரு 10 நம்பர்ல போட்டு எழுதியிருக்கு, அது அப்படியே எக்ஸ்ட்ரா கையில் எழுதி கொடுக்கறது கை காப்பி. அந்த படிவத்துக்கு பேரு படி 11. இப்ப அந்த 11 பதிலாக தான் கணனி சித்தா சேவை மையங்களை போய் வாங்குறோம் இல்லைங்களா? சித்தா நகல், சித்தா பதிவேடு நகல் கணக்கு 11 பட்டா. அதுக்கு பேர் பட்டான்னு சொல்றது. அந்த பட்டாவை கையில் வாங்கிக்குவாங்க, அந்த பட்டா வருது, அதை அப்படியே எஸ்டேட் எழுதி கொடுக்கறது ஒரு ஃபார்ம்ல, அதுக்கு பேர் பட்டா நகல் கொடுக்கலாம். பட்டா நகல் அது இப்ப யார் எழுதுறது இல்ல, அது ஆன்லைன் ஆகி போச்சு. எல்லாமே வந்து கணனி சேவை மையங்களும் வாங்கிட்டுக்கிறாங்க. கணக்கு எண் 11. அடுத்தது 12. கணக்கு எண் 12 அப்படிங்கிறது கிராமத்தில் சென்ற ஆண்டுக்கும் நடப்பு ஆண்டுக்கும் உள்ள நிலவரி விவசாயம் அனைத்து விதமான ஒப்பீட்டு பதிவேடு. போன வருஷம் 52 ஏக்கர் விவசாயம், இந்த வருஷம் 45 ஏக்கர் விவசாயம், போன வருஷம் தண்ணி தீர்வு 7 ரூபா, இந்த தடவை 5 ரூபா, ஒரு ஒப்பீடு வருஷம் நேரம் வரும். மேல இந்த வருஷம், கீழே கடந்த வருஷம். நிலவரி நிர்ணய ஒப்பீட்டு பதிவேடு, நிலவரி நிர்ணய ஒப்பீட்டு பதிவேடு 12. கணக்கு எண் 13. 13 என்னன்னா, இந்த பணம் ஒரு விவசாயி எவ்வளவு பணம் கட்டணும் சொல்லி அப்ப அவருக்கு வசூல் பண்ணுங்கல்ல, அந்த வசூல் பண்றதுக்கு யார் யார்கிட்ட எந்தெந்த தேதியில எவ்வளவு வசூல் பண்ணா எப்ப ரசீது என்ன நம்பர் ரசீது கொடுத்தோம் சொல்லி ஒரு கணக்குல பதிஞ்சிட்டு வரணும். அது தினசரி வசூல் சிட்டா. அது வந்து வருஷப்படி வசூல் பண்ண முடியாது. வசூல் பண்ணா யாருக்கிறார்களோ அன்னைக்கு அன்னைக்கு யாராவது அதை அந்த விவரங்களை பூரா சொல்லக்கூடியது கணக்கு எண் 13 தினசரி வசூல் சிட்டா. கணக்கு எண் 14. நம்ம ஏற்கனவே சொன்ன சித்தாவில் வரிசையா நம்பர் போட்டு தொகுப்பா போட்டிருப்போம், ஒரு ஒருத்தருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம்னு. யாருகிட்ட 1 நம்பர்காரங்க இன்னைக்கு வசூல் பண்ணா, 3 நம்பர்காரங்க இன்னைக்கு வசூல் பண்ணா, 7 நம்பர்காரங்க இன்னைக்கு வசூல் பண்ணா, எவ்வளவு வசூல் பண்ணுங்கிற தொகையை சொல்றது கணக்கு நம்பர் 14. அது பேரு ரோஜ் வாரின்னு சொல்லுவாங்க, ரோஜ் வாரி கணக்கு. ரோஜ் வாரி கணக்கு எண் 14. நபர் வசூல் விவர பதிவேடு கொடுங்க. நபர் வசூல் விவர பதிவேடு, நபர் வசூல் விவர பதிவேடு. பதிமூணு
ஒருத்தருட வசூல் இவ்வளவுதான் பண்ணுங்கிறது ஒரு அவசியமே கிடையாது. அது டென்டேட்டிவா எவ்வளவு நாள் பண்ணிக்கலாம், அவர் வந்து அதுக்கு வேற உத்தேச வசூல் வசூல் பண்ணலாம், இவர்கிட்ட 50 ரூபா பண்ணிக்கலாம், நிர்ணயமே கிடையாது. அப்போ அவருக்கு எவ்வளவு நிர்ணயம், எவ்வளவு வசூல் பண்ண, எச்சா பண்ணிட்டியா கம்மி பண்ணிட்டியா, அப்போ அவர் திருப்பி கொடுக்கலாமா வேண்டாமா, இதுக்கெல்லாம் சொல்றது 14 ஏபிசியோட விளக்கங்கள். அந்த சொல்றது தனித்தனியா 14A அப்படிங்கிறது வசூல் செய்த விவரம், 14A வசூல் விவரம், 14B வசூல் பண்ண முடியாத விவரம், அந்த வசூலே பண்ண முடியாது, இது தருதலை பார்த்து நாள் ஊருக்கு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வசூலுக்கு இயலாத இடங்களை சொல்றது 14B. 14C1 அப்படின்னு ஒண்ணு இருக்குது, 14C மூணா பிரிச்சு எழுதுனா, C1 அவர்கிட்ட அதிகமா வசூல் பண்ணது எவ்வளவு, C2 வசூல் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த தொகை சொல்றது C1 அதிக வசூல் அடுத்த வருஷத்துக்கு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது சொல்றது C1. அந்த நபர் வந்து முடியாத முடியாது நீங்க எச்சா வசூல் பண்ணி போட்டு அந்த காசை கொடுன்னு சொல்லி கேட்டாருன்னா அது C2 திருப்பி கொடுத்தது, வாதம் செஞ்சது C2, 14C2 14C1 அப்படிங்கிறது அவர் அச்சு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அடுத்த வருஷம் நீங்க கட்ட வேண்டாம், ஒரு 10 ரூபா சேர்த்து வசூல் பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி கொடுத்து அதை கணக்கு காட்டுறது 14C1. 14C2 அப்படிங்கிறது என்னன்னா அலா முடியாத பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னா வாபஸ் சொல்லி கொடுத்துறது, வாபஸ் பெற்ற இடங்கள் திருப்பி காசாவே கொடுத்தது 14C2. 14C பிரிவு 2 அந்த நபருக்கு திருப்பி கொடுத்தது. 14C3 கொஞ்சம் சின்ன காசா இருக்குன்னு வச்சுக்கலேன், இந்த 90 வீசா 50 வீசா இதெல்லாம் எனக்கு போய் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு சர்க்காருக்கு ஆதாயமாகிறது, சர்க்காருக்கு அரசுக்கு ஆதாயமாக்கப்பட்டவை அந்த 1 ரூபாய் கம்மியா இருக்கிற காசு எல்லாம் அது 14C3 பிரிவுல வர்றது. சரி எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிட்டா அந்த பணம் கட்டுவதற்கு நம்ம தான் ஒரு கணக்கு கொடுக்கணும் இல்ல, ரசீது கொடுக்கணும் இல்ல, அதுதான் 15, ரசீது எண் 15. கணக்கு நீக்கம் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டது வரி 7 நீக்கப்பட்டது, 5 வருஷம் முன்னாடி இருந்து இல்ல, 17 கொஞ்சம் யோக்கியமா கட்டுறான், சில பேர் கட்டுறதே இல்ல, கட்டாம உத்தர முடியுமா, அதனால அடுத்த வருஷம் பாத்தி கையில் கிடைக்கிற போது ஒரு மடக்கு மடக்கி ஒரு வட்டி போட்டு வசூல் பண்றது, கட்டு நீ போன வருஷம் கட்டி இல்ல இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வட்டி வசூல் பண்ணி கட்டக்கூடிய கணக்கு, நிலவரிக்கு போடக்கூடிய ஒரு வட்டி கணக்கு 17. இதெல்லாம் வசூல் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இந்த பணத்தை கொண்டு சர்க்காரு கட்டணும் இல்ல, நம்ம கையில வச்சிருக்க முடியோ கையில வச்சிருக்க முடியாது, அதுக்கு கணக்கு செலான் இருக்குது, செலான் எழுதி கொண்டு ட்ரெஸ்ல கட்டணும், அது 18 செலுத்து சீட்டு, அது ரசீது கொடுக்கறதுமா பாக்கி கொடுக்கறது, இது சர்க்காரு கட்டுறது 17 வட்டி. ஆமா 15 ஒரு பணம் கிட்ட வர்றாங்க அவங்க ரசீது ஒன்று கிரிச்சு கொடுக்குறான், அது ரசீது நம்ம மொத்தமா 10 பேர் வசூல் பண்றோம் இல்லையா, அதை கூட சர்க்காரு கட்டணும் இல்ல, நம்ம ஒரு கருவூலத்தை கொண்டு கட்டணும்ல, அந்த கணக்கு 18 சலான், அதே மாதிரி இல்ல அது இப்ப சர்க்கார் சலானே கொடுக்க முதல்ல தனியா இருக்கும், அதுக்கு இல்ல இருந்தாலும் கணக்குங்கிறதா வச்சுக்கங்க, கணக்கு ஏன் 19 மிக முக்கியமானது, பிறப்பு இறப்பு தொடர்பானது, பிறப்பு இறப்பு கணக்குகள் 19, அது பிறப்பு இறப்புங்கிறது நம்ம ஒரு நாள் நடந்ததுன்னு ஆறாம் சொல்றது, பிறப்பு இறப்பு
கணக்கு 20 20 வந்து மலை கணக்கு. இந்த மலை கணக்கு வந்து ஒரு அந்த வருஷத்துல எவ்வளவு மழை வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு, மழை கணக்கு. இது வந்து ஏப்ரல் டு மார்ச் எழுதக்கூடிய கணக்கு, ஏப்ரல் டு மார்ச் எழுதக்கூடிய கணக்கு, மழை கணக்கு. மழை கணக்கு வித்தியாசமா கேட்டது, நூறுல இன்னைக்கு தேதி இவ்வளவு மழை வேண்டியது அப்படின்னு சொல்லி தினசரி பெரியனர் மழை வேண்டியதா பெரிய தூரல் இல்ல வந்து வந்து ஒரு 5 mm 10 mm அந்த மாதிரி போடணும். மழை கணக்கு 21 கால்நடை கணக்கு, ஆடு மாடு கோழி பன்னி எருமை இதுகளான டீட்டெயில் சொல்லக்கூடியது அந்த கால்நடை கணக்கு. 22 இல்ல நீக்கப்பட்டது. 23 கணக்குன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலையை சொல்லக்கூடிய பதிவேடு. இவர் 5 acres வச்சிருக்கோம் இத்தனை பேரு, 7 acres வச்சிருக்கோம் இத்தனை பேரு, 15 acres வச்சிருக்கோம் இத்தனை பேரு அப்படின்னு சொல்லி பட்டா சருதி அப்படிங்குவாங்க. பழைய மாசையில பட்டா சருதி, அதாவது சிறு விவசாயி இத்தனை பேரு, குறு விவசாயி இத்தனை பேரு, பெரிய விவசாயி இத்தனை பேரு, அது சொல்லக்கூடிய பதிவேடு கணக்கு எண் 23. கணக்கு எண் 24 என்னன்னா, அதாவது கனிம வளங்கள், மண்ணு செம்மண் எடுக்கிறது, பாறை உடைக்கிறது, ஆத்து மணல் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து கனிமம் பற்றிய விவரங்கள் யாராருக்கு லீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவேடு. இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் வந்து இன்னும் சில சில கணக்குகள் இருக்கு, அது என்னன்னு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன். தயவு செய்து நீங்க அடுத்த வாரம் வரும்போது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சந்தேகங்களை ஒரு ஒருத்தரா முதல்ல சொல்லிட்டீங்கன்னா தம்பிக்கு தெரிஞ்சதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இடையிடையே கேட்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், நீங்க எல்லாம் சொல்லுங்க. அதையும் சேர்த்து உங்களுக்கு ஒன்னும் தெளிவா கொஞ்சம் விளக்கங்களை சொல்றேன், நன்றாக பயன்படுத்த வேண்டும். இந்த மையத்துக்கு நல்ல பேர் வாங்கி நீங்களும் வந்து பயனடைய வேண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு நன்றி.